நூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட உங்கள் 5K கார் கேரில் இப்பொழுது நீங்களும் பிரான்சைசி எடுக்கலாம். கால் 9159855555. இவர் பேர் பக்கர்வால். சொல் பேச்சு கேட்குற அழகான ஒரு குழந்தை மாதிரி பார்க்கையில் வெளிநாட்டு நாய் மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா இது முசு முசுன்னு இருக்குது அப்படிங்கிறனால. இது உண்மையிலே ஒரு இந்தியன் ப்ரீட், ஆத்தென்டிக் இந்தியன் ப்ரீட். நாம் இருக்கிற இடத்தோட பேர் அலங்கு கோட்டை. அதுனா அலங்கு கோட்டை அப்படின்னா அவ்வளவு நாட்டு நாய்கள். நம்ம இந்தியன் ப்ரீடு எல்லா ப்ரீடும் இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்கவே முடியாத ரேரான பல ப்ரீடு இங்கே இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியம் வந்து இதெல்லாம் இந்தியன் ப்ரீடு அப்படின்னு. ஏன்னா நமக்கு ராஜபாளையம், கோம்பை இப்படி ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் தெரியும். ஆனால் இவ்வளோ இந்தியன் ப்ரீடு இருக்காங்கிறதே ஆச்சரியம் தான். இது ஒரு மாதம் குழந்தையா. இந்த பக்கம் திரும்புங்க. இவர் பேருங்க புள்ளிக்குட்டான். இவர் புள்ளிக்குட்டான். இவர் வந்து எந்த ஒரு காரு? பஞ்சாப். இவர் பஞ்சாப்காரர். பஞ்சாப்லேருந்து வந்திருக்கார் புள்ளிக்குட்டான். இவரும் புள்ளிக்குட்டான். புள்ளிக்குட்டா விட்டா போட்டு தள்ளிட்டு போயிடும் அப்படி போல் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. சில பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்காங்க. ஏன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா மன்னர்களே நாய்ப்படையெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. போருக்கு பயன்படுத்தப்பட்ட நாய்கள், அப்புறம் டொமஸ்டிக்காக ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நாய்கள், வீட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாய்கள் அப்படின்னு பல்வேறு விதமான கதைகள் இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே நிறையா டாக்ஸ் இருக்குது. அவங்க எல்லாரையும் எல்லாத்தையும் காட்டுறேன். உங்களுக்கு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு டாக் எப்படிப்பட்டது, எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ முதல்ல இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவர் யார்? அலங்குன்றது நம்ம ஊர்ல இருந்த ஒரு நாய்ங்க. இந்த புள்ளிக்குட்டாக்கு சமமான ஒரு நாய். ராஜராஜ சோழனோட படைகள்ல இருந்ததா நம்ம கிட்ட நிறைய தடயங்கள் இருக்கு. சிற்பங்கள் ராஜராஜ சோழன் படையில் அலங்கு நாய்கள் இருந்ததா நிறைய தகவல் வந்து சிற்பங்கள்லையும் கல்வெட்டுலையும் இருக்கு. இருக்கு. பட்டு வரக்கூடிய காலங்களில் அந்த நாய் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்தியாவில் வந்து அலங்கு கிடையாது. அலங்குவோட நியரஸ்ட் பிரீடு புள்ளிக்குட்டா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த புள்ளிக்குட்டா வந்து கிட்டத்தட்ட அலங்கு ஒரு போர்க்கான நாய். அது என்னன்னா போர் படையில் வந்து குதிரை படை வருதுன்னா விட்டாங்கன்னா போய் குதிரை காலை கடிக்கும். வேகமாக போய் காலை கடிக்கும் போது குதிரைங்கெல்லாம் கீழே சரியும். இப்போ எவ்வளோ நாய் இருக்குது அந்த வகை நாய் இந்தியாவில்? ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. ஏன்னா அந்த டாக் ஃபைட்டிங்கை பேன் பண்ணதும் இந்தியாவில் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. டாக் ஃபைட்டிங்கை பேன் பண்ணதுக்கும் இது குறைஞ்சதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா புள்ளிக்குட்டா வந்து பேசிக்காக டாக் ஃபைட்டிங் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லேட்டர் டேட்டில். இந்தியாவில் பேன் பண்ணதும் அந்த இனமே அழிஞ்சிக்கிட்டு வந்தது. இப்போ எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே ப்ரீடிங் பண்ணி சென்னைக்கு வந்த டாக். ஓ, இது எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாபுக்கு வந்தது. இதோடைய அப்பா அம்மா அங்கே ப்ரீடிங் ஆகி பஞ்சாப்லேருந்து நம்ம ஊருக்கு வந்துருக்கு. இவர் என்ன, இவர் வெளிநாட்டு நாய் மாதிரி இருக்காங்க. இவர் வந்து பக்கர்வால். இந்த மாதிரியான குழந்தை மாதிரி முசு முசுன்னு முடி இருக்க நாய் தான் விரும்புறது. நிறைய இருக்குங்க நம்ம ஊரில். ஆனால் அதெல்லாத்தையும் பெரும்பாலும் எல்லாம் வெளிநாட்டு நாய்கள் அப்படின்னு தானே பார்க்குறோம். அது காரணம் வந்து தெரியலைங்க. நம்ம நாட்டில் இருக்கிற நாய் வளங்கள் வந்து யாருக்கும் தெரியல. இப்போ இந்த நாய் எடுத்திங்கன்னா ஹிமாலயாஸில் அதிகமாக பார்க்கக்கூடிய நாய்ங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட், பயங்கர கார்டிங் சென்ஸு. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து யாராவது புதுசாக உள்ளே நுழைஞ்சாங்கன்னா பை சவுண்டு பை ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிரும். 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பள்ளத்தாக்கில் இது வந்து லைக் சத்தம் போட்டு காட்டி கொடுத்துரும். அதனால் இந்த டெரரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா முதல்ல இதை தான் சுடுவாங்க. அதனால் இதோடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து வளர்க்குறாங்களா இல்லை அதெல்லாம் மலைகளில் இருக்கா? இப்போ நீங்கள் ஒரிஜினல் பக்கர்வால் போய் பள்ளத்தாக்கில் தேடினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. ஏன்னா நிறைய அழிஞ்சு போச்சு. இதை எப்படி கொண்டு வந்தீங்க அப்போ? இதே மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒருத்தர் பிடிச்சி அந்த ஏரியாவிலேருந்து டெல்லி கொண்டு வந்து டெல்லியிலேருந்து சென்னை கொண்டு வந்தோம். இவர் யார்? ரொம்ப நேரமாக சண்டைக்கு வர சிப்பிப்பாறை. இவர் இது எது? சிப்பிப்பாறை. நம்ம நம்ம தமிழகம், தமிழ்நாடு. ஆமாம், நம்ம தமிழ்நாடு. இல்லை ஊர்க்காரங்கப்பா, சண்டைக்கு வராதப்பா. சிப்பிப்பாறைங்கிறது இதானா? இது என்ன ஸ்பெஷல் சிப்பிப்பாறை ஸ்பெஷல்? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்க, ஆக்சுவலாக நின்ன இடத்துலேயே அதிகமாக குதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ரீடு. ஆமாம். சரி 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 சரி, கடிக்காத, கடிச்சு கடிச்சு வச்சிடாது. என்ன
தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரெக்வஸ்ட் உங்க எல்லாருக்கும் காது கொடுத்து கவனமாக கேளுங்க. எவ்வளோதான் ஆடியோ பக்காவாக பண்ணாலும் சுற்றி நாய்கள் இருக்கிறதுனால அதோடைய குறைச்சல் குறைச்சிக்கிட்டே இருக்க சத்தம் கேட்கும். ஸோ கான்சியஸாக தான் கேட்கணும். அப்புறம் நான் சத்த பயந்து போய் தான் இருக்கேன். அது வேறு வழி இல்லை. ரோல் ஆகும்போது இதெல்லாம் இவ்வளோ வரிசையாக நிறைய நான் இருக்கேன் சார். இவ்வளோ நான் வரிசையாக இப்போ இது வந்து சிப்பி பாறைங்க. இது நம்ம பார்த்துட்டோம். சிப்பி பாறை. ஆமாம். இது வந்து பாஷ்மி ஹவுண்ட். ஒரு வகையரா இல்ல ஹவுண்டுங்கிறது இந்த பாடி ஷேப் வேகமா ஓடுறது வேட்டை நாய்கள் பேசிக்கா வேட்டை நாய்கள். ஓகே. இப்போ இந்த நாய்கள்லாம் வந்துங்க உலகத்துல வேகமா ஓடக்கூடிய நாய்கள் இதுவும் ஒண்ணு. சரி 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 ஹவுண்ட். ஓகே ஹவுண்ட் ஹவுண்ட் உலகத்துல வேகமா ஓகேவா என்ன வந்து நான் புடிச்சிடுவேன். இங்க பா பேசாம வாடி 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 அவ என்ன பார்த்தா எக்ஸைட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஹவுண்டுங்கிறது ஒரு அதோடைய ஷேப்பை தான் ஹவுண்டுன்னு அந்த ஷேப்பு அந்த ஹண்டிங் சென்ஸு பாடி உடைய ஸ்ட்ரக்சரு. ஓகே. இதை பேஸ் பண்ணது. ஆனால் ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குது. ஆமாம். அது அந்த ஒரு அஃபெக்ஷன் இல்லை அந்த அஃபெக்ஷன் நம்மளை ரெகுலராக பார்க்கறது இல்லைல்ல. வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கும். அதனால அந்த சந்தோஷத்தை காட்டுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடக்கூடிய நாய் பேசிக்காக ஹவுண்ட்ஸ் வந்து ஹண்டிங் டாக்ஸ். இதோட காது ஏதோ ஸ்பெஷல்னு சொன்னீங்களே பாருங்க புசு புசுன்னு இருக்கும். அதே மாதிரி முட்டியில் பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபர்ரு வாலில் பாருங்க உயரமாகவும் இருக்கு. ஆமாங்க நல்ல நீங்கள் இப்போ நீங்கள் வளர்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்துனா மாடியில் மாடியிலேருந்தே குதிச்சிரும். ஆ உங்களை காப்பாற்ற அந்த அளவுக்கு ஒரு அருமையான டாகு வேகமாக ஓடக்கூடிய டாகு. பார்டர் டாக்ஸ் இந்தியா பார்டரில் இருக்கு. ஆமாம் பார்டரில் இருந்த டாக் இருந்த டாக் இப்போ இல்லை. இப்போ நம்மகிட்ட அங்கே இல்லை அழிஞ்சே போயிடுச்சு. ஆனால் இந்தியா வகை தான் இது. அதான் இந்தியா பாகிஸ்தான் நேபாள் பங்களாதேஷ்லாம் ஒன்றா நினைக்கும் போது பார்டர் ஏன்னா இது எல்லாமே 400-500-600 வருஷம் முன்னாடி இவால்வ் ஆனது. ஓகே. ஹவுண்ட் என்ன விடுங்க ஹவுண்ட் அடுத்து வர நம்ம எல்லாமே இந்த வெரைட்டி எல்லாமே எல்லாமே ஹவுண்ட் தான். சரி சரி இதுவும் சிப்பி பாறை தாங்க. சரி சரி சாரி 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 கடிச்சா கடிக்காது. இதுவும் சிப்பி பாறை. இதுவும் சிப்பி பாறையில் ஒரு வகைங்க. இதுவும் சிப்பி பாறை. இது நம்ம தமிழ்நாடு. ஆமாம் ஊர்க்காரா. ஆமாம் ஊர்க்காரா. இவரும் சிப்பி பாறை. ஆமாம் அதெல்லாம் ஒரு வெரைட்டி. அவர் கன்னி கருங்கன்னின்னு சொல்லுவாங்க. ஓகே கன்னி. ஆமாம் இதுவும் தமிழ்நாடு. இதுவும் தமிழ்நாடு. ஓகே இதெல்லாம் எந்த எந்த ஏரியா தமிழ்நாட்டில் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க சிப்பி பாறைங்கிறது ஒரு ஊர் தானே. அது இல்லாமல் திருநெல்வேலி அந்த பெல்ட்டு இதெல்லாம் அப்போ சவுத் டாக். ஆமாம் சரி சரிமா சரி. இப்போ இந்த நாய்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கிறது காரணம் விவசாயிகள். அந்த ஏரியால விவசாயிகள் இந்த நாய்கள் வந்து புழக்கத்தில் நிறைய இருக்கு. இது சிப்பி பாறை கண்ணி ஓரளவுக்கு இருக்கு. ரொம்ப ரேருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஷ்மி ஹவுண்டு. ஓகே இந்த கட்டி குட்டா என்ன இதெல்லாம் இப்போ வெளிநாட்டு நாய் மாதிரி தான் இருக்கு. கட்டி குட்டான்னு சொல்லி கட்டி குட்டான் இந்த பக்கர்வால் அதே தான் ஹிமாலயாஸ். ஓ இதெல்லாம் ஹிமாலயா ஹிமாலயா பக்கர்வாலை விட இது கொஞ்சம் சைஸ் கம்மிங்க வளர்ந்ததுன்னா பக்கர்வாலே குட்டியால் அது ஒரு மாதம் இல்லை. அது அது எவ்வளோ வளரும் பக்கர்வாலை விட பெருசாக வளரும். இதை விட பெருசாக வளரும். இது இந்த ஃபர்ரெல்லாம் வந்து அந்த கிளைமேட்டுக்கு. ஆமாம் இங்கே அடாப்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபேன் போட்டிருக்கோம் ஏசி வச்சுருக்கோம். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு நாய் மாதிரி தான் நமக்கு எப்போ ஆப்போசிட் கிளைமேட்ல கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப இன்டெலிஜென்டான டாகு. ரொம்ப பாருங்க எவ்வளவு பிளேஃபுல் பாருங்க. இப்போ இதெல்லாம் புழக்கத்துல இருக்கா வீட்டுல? இப்ப நம்ம ஒரு காஷ்மீர் போனோம்னா வீட்டுல அதை வளர்ப்பாங்களா? ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கம்மி. அதாவது ஒரிஜினல் பிரீட்ஸை பார்க்கறதே கம்மி. நீங்க காஷ்மீர் போனீங்கன்னா மாங்கரல்ஸ் தான் இருக்கும். மாங்கரல்ஸுங்கிறது ரோட்ல தானாவே கண்ட நாய்களோட இனப்பெயர்ச்சி பண்ணி என்ன பிரீடுன்னு தெரியாத ஒரு பிரீடு. இல்லை இப்போ நார்மலாக இப்போ ரோட்டில் நாயெல்லாம் இருக்குல்ல அது அதுதான் நம்ம நாட்டு நாயின் ஜென்ரலாக சொல்லலை. அது மாங்கரல். மாங்கரல்ங்கிறது என்ன? இதுதான் இந்த இனம் நாயின்னு தெரியாமல் பல நாய்களோட கலப்பினம் ஆகி 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 அது ஜெனட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். இதுக்கு பிறக்கிற குட்டி இப்படி தான் இருக்கும்.
அவங்களுக்கு என்ன மாதிரி குட்டி பிறக்கும்னே தெரியாது, ஏன்னா அதுக்குள்ள ஜெனெட்டிக்கா நிறைய டிஎன்ஏ காம்போசிஷன். இப்ப ரோட்ல இயல்பா தெரியற நாயை நாட்டு நாயின்னு சொல்ல முடியாது, மாங்கர அது மாங்கர. வெளிநாட்டு நாய்கள்லாம் சில பேர் பண்றாங்க. ராஜபாளையம், முதல் ஹவுண்டு, சிப்பிப்பாறை, இது மூணு தான் வந்து ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம கிட்ட ஜெனெடிக் சாம்பிளிங் கிடையாது. அந்த கால முயற்சியில இருக்கும். இப்போ இந்தியன் கவர்மெண்ட், இப்போ இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ண பிறகு ஐசிஏஆர் வந்தாங்க. அப்ப அவங்க எங்க இந்த மாதிரி ஒரிஜினல் நாட்டு நாய் இருக்குன்னு தேடி வரும்போது நம்மளை நோக்கி வந்தாங்க. நம்ம கிட்ட தான் அதிகமா இந்தியாவிலேயே அதிக இந்த மாதிரி நம்ம நாட்டின் நாய்கள் இருக்கு. ஸோ இங்கேயே தங்கி ரிசர்ச் பண்ணாங்க, இதோட சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, அவங்களே ஆச்சரியப்பட்ட விஷயம்னா அவங்க கேள்விப்படாத சில பிரீட்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. ஓகே, இவர் என்ன ஊர்? இவர் நம்ம ராஜபாளையம். இவர் இதான் ராஜபாளையம். ஓகே, இந்த நோஸ் பிங்காக இருக்கு பாருங்க. நோஸ் பிங்காக இருந்தால் ராஜபாளையமா? ராஜபாளையம், ராஜபாளையம் எப்பவுமே வெள்ளையாக இருக்கும், நோஸ் பிங்காக இருக்குங்க. இது வந்து அகைன் ஒரு ஃபெரோஷியஸ் டாக் தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், வளர்க்குற விதம் தாங்க. எந்த நாயுமே நம்ம வளர்க்கும் முறையில் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கும். இப்போ ராஜபாளையம்லாம் ஆனால் நிறைய இருக்குல்ல, ஓரளவு இருக்குது. ராஜபாளையம், சிப்பிப்பாறை நிறைய இருக்குது. இப்போ கோம்பை கூட ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ ரேர் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிக்குட்டா, என்கிட்ட கட்டக்கால்னு ஒரு ப்ரீடு இருக்குது, ஜொனாங்கி பார்த்தேன்னா அது. இப்போ இவங்கெல்லாம் யார் எங்கிட்ட இருக்கவங்களாம்? அடுத்தது புள்ளிக்குட்டா. புள்ளி இதா? அது புள்ளிக்குட்டா. அது புள்ளிக்குட்டா, அது அது. இது ராம்பூர் ஹவுண்டுங்க. என்னங்க இது ராம்பூர் ஹவுண்டுன்னு? அந்த ராஜா வந்து இந்த ஒரு நாயை வந்து அவராக உருவாக்குனார், இன்ஜினியர் பண்ணார். அப்போ இதுவும் ஆக்டென்டிக்னு சொல்ல முடியாதுல்ல? என்னங்க இதுவும் இன்ஜினியர்னா? ஆமாம், இது ஒரு ஆத்தென்டிக் ப்ரீட்னு சொல்ல முடியாது. ஆத்தென்டிக் ப்ரீட். இப்போ வெள்ள, இப்போ டாபர் மேன் எடுத்தீங்கன்னா இன்ஜினியர், கிரேட் டேன் எடுத்தீங்கன்னா இன்ஜினியர். இப்போ இது இந்தியன் டாக்ஸை வச்சு இன்ஜினியர் பண்ணது ராம்பூர் ஹவுண்டு. அந்த ராஜா பண்ணது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ வந்து பொமரேனியன்ங்கிறோம், ஆமாம், டாபர் மேனுங்கிறோம், ஆமாம், எல்லாமே இன்ஜினியர் ப்ரீடு. எதுவுமே இன்ஜினியர் ப்ரீட்னா என்னது? அதாவது ரிசர்ச்ல பல நாய்களுடைய டிஎன்ஏவை ஜெனட்டிக்கா ஜெனெடிக்கலி மாடிஃபைடு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப், இந்த உயரம், இந்த ஃபெரோஷியஸ், இந்த மாதிரி இருக்கணும், லுக் இப்படி இருக்கணும். சில நாய்கள்லாம் எனக்கு சின்னதாக வேணும், ஆனால் ஃபெரோஷியஸாக இருக்கணும்னா அது மாதிரி ப்ரீடியே இன்ஜினியர் பண்ணுவோம். ஸோ இப்போ வீட்டில் வளர்க்குறதுக்காகவே அது ஒரு மார்க்கெட்டாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது யூரோப்பியன்ஸ் பண்ணது. நம்ம ஊரில் நம்மளே அடிமையாக இருந்ததுனால நம்ம நாய்களை பராமரிக்கலாம் இல்லை. இப்போ இங்கே இருக்கிறதுல எல்லாமே இவால்வ் ஆன டாக். இவர் ஒருத்தர் மட்டும் அந்த ராஜா வந்து இவர் ஓகே, ஸோ சௌரியமானவர் செஞ்சிருக்காரு. ஓகே ஓகே, செஞ்சால் தான் இப்போ நேற்று இல்லை பல உருவான ஒரு பிரீடுங்க. என்ன ஸ்பெஷல் கோம்பை? இது கோம்பையா? ஆமா, கோம்பை வந்து இந்த ஒரு கலர் தாங்க வரும். ஒரே ஒரே இங்கிடுவாமா? இங்கிடுவாமா? ஒரே ஒரே கலர் பண்ணாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத, ஒரே கலர் தாங்க வரும். இந்த முகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாஸ்க் ப்ரௌனா இருக்கும். நார்மலா கோம்பையில இந்த பிரிண்டில் இருக்காது. இது வந்து ஒரு ராருன்னு வச்சுங்க. நார்மலா கோம்பை வளர்க்குறவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா உடம்பு ஃபுல்லா இந்த ப்ரௌன் இருக்கணும், முகம் வந்து வந்து இந்த பிளாக் இருக்கணும். கருவாய் சவலைன்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்பெஷல் கோம்பையில? என்ன ஸ்பெஷல்? ரவுடி பைய. இப்போ நான் இல்லாமல் நீங்க வந்திருந்தீங்கன்னா அவனுடைய ஆக்ரோஷத்தை காட்டியிருக்கோம். வணக்கம் பிரதர். ஆமா, அதாவது பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு வகைங்க. இதெல்லாம் வந்து நம்ம காவலுக்கான நாய் தான். காவல்னா பயங்கரமான காவல். இப்போ நானும் நீங்களும் ஃப்ரெண்டு வரீங்க, நான் இருக்கும்போது நீங்க சும்மா இருக்கும், நான் இல்லாமல் நீங்க வந்தா என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்களை அட்டாக் பண்ணும். அவ பேர் அருவி. அருவி, வெண்பா. அப்புறம் ராஜபாளையம் என்ன வச்சிருக்கோம்? நிலா, நிலா, அருவி, வெண்பா. அப்புறம் அப்புறம் என்னலாம் வச்சிருக்கோம்? பைரவி வச்சிருக்கோம். பைரவி, ஜான்சி. ஓ பரவாயில்ல. கண்ணகி, கண்ணகி, மாறன். பரவாயில்லப்பா, தமிழ் பேர் தேடி அலையிறவங்களும் அலங்குக்கோட்டை வருக.
வேலைக்கு ஆட்கள் தேவை. தமிழகத்தின் முன்னணி கார் நிறுவனத்திற்கு 10th 12th ITI டிப்ளமோ படித்த டெக்னிக்கல் இன்ஜினியர்களுக்கான 500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் தமிழகம் எங்கும். தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம். உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 5K குடும்பத்தில் இணைஞ்சிருங்க.